நெட்கிளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி பணி பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சி கேப்டன் திரைப்படத்தோட விமர்சனம். இதுல வந்து ஆர்யா ஹீரோவா நடிச்சிருக்காரு. அவர் கூட இணைஞ்சு நடிச்சிருக்கோம் காவ்யா ஷெட்டி, ஐஸ்வர்யா லட்சுமி, ஹரிஷ் உத்தமன், சிம்ரன் முக்கிய கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க, கோகுல், பரத், அது இல்லாம சுரேஷ் மேனன், மாளவிகா எல்லாருமே முக்கிய கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்கு இமான், ஆர் டைரக்டர் வந்து எஸ் எஸ் மூர்த்தி. இதுல எல்லாருமே ரொம்ப சிறப்பா பணியாற்றி இருக்காங்க. இதுல வந்து சக்தி சவுந்தரராஜன் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. சக்தி சவுந்தரராஜன் ஒரு ஸ்பெஷலான ஒரு பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் என்னன்னா, இவர் வந்து ஒரு படத்துக்கு ஒரு படம் வேற வேற கதையை எடுப்பார். அவர் நாய்க்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு படம் எடுப்பாரு, திடீர்னு பேய்க்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு படம் எடுப்பாரு. இதை பாருங்க, இப்போ மறுபடியும் இந்த ஏலியன் வச்சு ஒரு படம் பண்றாரு. இப்படி ஒவ்வொரு படமும் அவர் படத்துக்கு படம் வித்தியாசப்படுறாரு. அவருடைய படங்கள் எல்லாமே ஃபார்முலாவில் சிக்காம வர்றாரு. ஏன்னா ஃபார்முலா சிக்கலாம் ரசனை மாற்றம்ன்ற பேர்ல காணாமல் போயிடுவோம். குறிப்பிட்டு ஒரே மாதிரி கதையை நம்ம எடுத்துட்டே இருந்தோம்னா நமக்கு இதே அந்த படம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் போர் அடிச்சிடுவாங்க ரசிகர்களுக்கு. உடனே இதே மாதிரி ஃபார்முலாவில் எடுக்கிறாருன்னு ஒதுக்கிடுவாங்க. அப்படி இல்லாம இவர் ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு விதமான கதைகளை வச்சு படம் பண்ணிங்கிற ஒரு டைரக்டர். டிக் டிக்னு ஒரு படம் பண்ணாரு விஞ்ஞானத்தை வச்சு. இப்படி ஒவ்வொன்றா ஒரு வித்தியாசமான படங்கள் தான் அவருடைய படங்கள் எல்லாம். அது மாதிரி இப்போ வந்துக்கிற கேப்டனும் அதே மாதிரி ஒரு வித்தியாசமான படம் தான். என்ன ஆக்சுவலா அது கதைன்னா, ஆர்மியில கேப்டனா இருக்கிற ஒரு ஆர்யா, அவர் கூட ஒரு நாலு பேர் அவருக்கு குரூப்ல இருப்பாங்க, அவருடைய குரூப்ல இருப்பாங்க. ஒவ்வொரு அதாவது கோகுல், பரத், ஹரிஷ் உத்தமன், காவிய ஷெட்டி இவங்க எல்லாமே கூடவே இருப்பாங்க. இவர் கூட இவங்களுக்கு என்ன ரோல்னா, ஆர்மியில இருக்கிறவங்க ஏதாவது ஒரு பிரச்சனை முடிக்க முடியும், ஆர்மியில ஏதாவது ஒரு பிரச்சனை முடிக்க முடியாத ஒரு விஷயம் வந்ததுன்னா இந்த குரூப்பை தான் அனுப்பி வைப்பாங்க. அதுல வந்து இந்த 42 செக்டார் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கும் அந்த ஒரு காட்டில், அது ஆர்மியோட ஃபார்முலா. அது அந்த 42 செக்டாருக்குள்ள போன எந்த ஆர்மி யாருமே திரும்பி வரல. ஆர்மி சோல்ஜரோ இல்ல அந்த வீரர்கள் உள்ள போய் என்ன அந்த காட்டுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு பார்க்க போனவங்க அத்தனை பேருமே யாரும் உயிரோடு திரும்பி வரல. எல்லாமே கொல்லப்பட்டிருக்காங்க அடுத்தடுத்து. அது அந்த பிரச்சனை நீடிச்சு மேல் அதிகாரிகள் வந்து உடனே ஆர்யா தலைமையில அந்த குரூப் அனுப்புறாங்க. அனுப்பி அந்த 42 செக்டார்ல என்ன பிரச்சனை போய் பாருங்க, அது எந்த சிக்கலா இருந்தோ என்னன்னு பாருங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க. அந்த 42 செக்டார் ஒரு காட்டுக்குள்ள இருக்கு. அது உள்ள இவங்க போய் பாக்குறாங்க, போய் செக் பண்றாங்க. இவங்களுக்கு சப்போர்ட் சிம்ரன் வராங்க, அவங்க ஒரு டாக்டர். அவங்க தான் வெளியில பேசி மேல் இடத்துல பேசி இந்த இடத்துல போய் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும், அது என்னன்னு கண்டுபிடிக்காமலே நம்ம விட்டுட்டோம், அது என்னன்னு தெரியாம விட்டுறக்கூடாது, அதுக்கான ஒரு குழு இருக்குன்னு சொல்லி ஆர்யா தலைமையிலான ஒரு குழு கூட்டிட்டு அந்த அம்மா தான் சிம்ரன் தான் அந்த ஏரியா 42 செக்டார் அந்த காட்டுக்குள்ள போறாங்க அந்த ஆர்மி குரூப்போட. உள்ள போய் அவங்க எல்லாமே என்ன இருக்குன்னு ஒவ்வொன்றா செக் பண்ணி வருவாங்க. அவங்களுக்கு ஒன்றும் பெருசா தெரியாது, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் தெரியும். அவங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத மனித வடிவமே இல்லாம ஒரு ஏலியன்ஸ், அதாவது வெறும் எலும்பு கூட்டு வடிவில் தான் இருப்பாங்க. தோலகங்களோ கண்ணோகளோ மூக்கு எதுவுமே இருக்காது, வடிவமே அப்படிதான் இருக்கும் தோற்றமே. அந்த மாதிரி ஒரு தோற்றம் உள்ள ஒரு புது விதமான ஒரு ஜந்து, அதை அப்படிதான் சொல்றாங்க அந்த காட்டுல இருக்கிறது. அது ரொம்ப பயங்கரமா இருக்கு, அதை வந்து எதிர்த்து போராட ஆள முடியல, போன அத்தனை பேர் அடிச்சு ஆவிச்சு. அது அதே மாதிரி வடிவத்துல நிறைய பேர் அந்த காட்டுல அலைஞ்சு திரிவாங்க, அது இவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சு அதை கொல்ல போறாங்க, பார்த்தா இவங்களையே காலி பண்றதுக்கான எல்லா வேலையும் அந்த ஏலியன்ஸ் பண்ணும். அதுக்கு என்ன பண்றதுன்னு இவங்களுக்கு தெரியாது, அதோட போராடுவாங்க. அதில் எப்படியாவது அது என்ன காரணம், யார் இவங்க, ஏலியன்ஸ்ன்றது எப்படி இங்க உருவாச்சு, இது எதனால யாருமே உள்ள வரவிடாம தடுக்கிறாங்க, என்ன காரணம், காட்டுக்குள்ள யாரும் வரக்கூடாது தடுக்கிறது என்ன காரணம் அப்படின்னு இவங்க இறங்கி அதை ஆராயறதுக்கு முற்படுவாங்க. ஆர்மி மூலியமா அந்த குழு மூலியமா ஆர்யா உள்ள போவாரு. அவர் தான் கேப்டன்ஷிப் இந்த குரூப்புக்கு. அவரு சிம்ரன் இந்த இப்ப சொன்ன அத்தனை குரூப்புமே, ஹரிஷ் உத்தமன், சிம்ரன், கோகுல், பரத், காவேஷன் எல்லாருமே உள்ள போவாங்க. போய் போய் பார்க்கும்போது பல திகிலான விஷயங்கள், புரியாத விஷயங்கள், விஞ்ஞானத்துக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள்லாம் அது உள்ள நடமாடிட்டு இருக்கும். அது ஒரு விதமான ஏலியன்ஸ் தான், அந்த மாதிரி டைப். அது ஒரு அவதாரில் ஒரு உள்ள அது மாதிரி உருவங்கள். இது வேற மாதிரி இருக்கு, இது வெறும் எலும்பு வடிவத்தில் தான் இருக்குது எல்லாமே. மேல் தோற்றம்லாம் ஒண்ணுமே கிடையாது. அந்த உருவங்கள் தான் இவங்களை அடிச்சு பிரச்சனை பண்ணுங்க, இவங்க அதோட ஃபைட் பண்ணி போராடுவாங்க. கடைசியில் என்ன நடந்தது, இவங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சதா, ஏன் இதை வந்து யாருமே உள்ள விடலை, அந்த ஏலியன்ஸ் ஏன் இவ்வளவு கோவப்பட்டு வரக்கூடிய மக்களை அடிச்சாவிடுகிறார், மிலிட்ரி மேன்கள்லாம் ஏன் கொள்ளுது, என்ன காரணம், ஏன் இவங்களை காட்டுக்குள்ள வரவிடாம தடுக்குது, என்ன காரணம் அப்படிங்கிறது தான் அந்த படத்துல வந்து கிளைமாக்ஸ் சொல்றாங்க. இது ஆராயதான் ஆர்யா தன்னுடைய குழுவினர் மூலமா உள்ள போறாரு. போனவங்க திரும்பினாங்களா, அந்த ஏலியன்ஸ் அழிச்சாங்களா, அந்த புதுவிதமான அந்த காட்டு மிருகத்தை அழிச்சாங்களா இல்லையா,
அப்படின்றது தான் கதை. இதுதான் கொஞ்சம் தாண்டி வித்தியாசமா அவரு படம் பண்ணிருக்காரு சக்தி சவுந்தரராஜன் அவரு. மருதன் ஒரு படத்துல வித்தியாசமான ஒரு கதை கொடுத்தாரு. டிக் டிக்ல ஒரு வித்தியாசமான கதை கொடுத்தாரு. இப்படி ஒவ்வொரு படத்துக்கு படம் அவர் வித்தியாசமான கதைங்களை தான் ஹேண்டில் பண்றாரு. ஒவ்வொரு படமும் வெளியே வந்து அவருக்கு வெற்றியை தான் கொடுத்துருக்கு. காரணம், ஒரு புது விதமான கதை ஏதாவது மக்களுக்கு புதுசா சொல்லணும், மக்கள் புதுசா எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் அவர் செயல்பட்டு இருக்காரு. அந்த செயல்பாடு இந்த படத்துலயும் தெரியுது. இந்த படமும் நிச்சயமா அவருக்கு பெரிய அங்கீகாரத்தை கொடுக்கும், பாராட்டை கொடுக்கும், பெரிய வெற்றி படமா நிச்சயமா அமையும், பெரிய வரவேற்பை பெறும், ஆர்யாவுக்கு நல்ல பேரும் புகழும் கண்டிப்பா கொடுக்கும். கேப்டன் படம் இந்த இயக்குனருக்கும் நிச்சயமா நல்ல பேரும் புகழும் கொடுக்கும். நன்றி, வணக்கம். வேறொரு திரைப்படத்தோட விமர்சனத்தோடு உங்களை சந்திக்கிறேன்.